சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி பெண் தொகுப்பாளியிடம் திருமண மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை கைது செய்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு 30 வயதான தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரியும் பெண் ஒருவர் ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் மண்ணடியில் உள்ள பிரபலமான கோயில்களில் உண்டான காளிகாம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி அவர் சென்று வருவது வழக்கம் என்றும், அவ்வாறு சென்று வரும்பொழுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி என்பவர் அறிமுகமானதாகவும், அவ்வப்போது அவர் கோயில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக சொற்பொழுகளையும் அவருடைய அந்த பெண்ணினுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அவர் பழகி வந்ததாகவும், பின்னர் அவர் ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று கோயில் திருத்தம் என்று சொல்லி மயக்க மருந்து கொடுத்து அவரை பாலியல் ரீதியாக அவரை வந்து பலாத்காரம் செய்ததாகவும், பிறகு அவரை ரகசிய திருமணம் செய்து கொண்டு தொடர்ந்து மோசடி செய்து விட்டதாகவும் அந்த புகாரிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகார் தொடர்பாக விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை மிரட்டல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரை வந்து விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து இது தொடர்பாக சம்மன் அனுப்பி விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். பல்வேறு விசாரணையில் குறிப்பாக அந்த கோவிலே அவருடன் பணிபுரியக்கூடிய தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் உட்பட பலரையும் வந்து காவல்துறையினர் அடைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடமும் வந்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே கார்த்திக் முனுசாமி மீது கொலை மிரட்டல், தகவல் நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், நம்பிக்கை மோசடி, பெண்ணை மானவங்கம் செய்தல் உட்பட 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது அவர்தான் வந்து தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெண் கொடுத்த புகார் தொடர்பாக மேலும் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்த அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இவர் கூறிய குற்றச்சாட்டுல இவருடைய செல்போனில் இது போன்ற இந்த பெண் போன்று மேலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பதாக கூறியிருந்தார்கள். அது குறித்தும் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்.